ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நம்மளோட மிடாக்ரோஸ் சேனலில் பிஎல் சீரீஸும் பார்க்க போகிறோம். ஒய்ஆர்யூ ட்ராமாவோட செகண்ட் லீடான ஜோன் சாய்ஃபாவோட லவ் ஸ்டோரினா அந்த கதை முழுக்க இருக்க போகுது. இது தாங்க எங்கள் ஊர். இதை பற்றி ஜோன் தாங்க சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கள் ஊரை முழுக்க அப்படியே வண்ண வேடிக்கையாக வான கோலமாக செம்மையாக இருந்துட்டுருக்கோம். நான் தாங்க இந்த கதையோட ஹீரோ. என்னோட பேர் ஜோன். எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவனுங்கெல்லாம் எதுக்குடா இருக்கானுங்க, ஏன் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறானுங்க? ஏன்னா நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமா? நாலு பேர் ஒரு விஷயத்தை வகுத்து வச்சா அது மாதிரி தான் இருக்கணுமா? இதோ என்னை சுற்றி காட்டுறானுங்களே, இவனுங்கெல்லாம் எதுக்கு போகிறானுங்க வாரானுங்கல்லே தெரில. இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது இப்படி ஒரு க்யூட்டான காப்ளின் மாதிரி ஒருத்தன் வருவான். அவன் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியூட்டர். இவனை பற்றி சொல்லணும்னா, நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமஸான சமத்து பையன். நான் வந்து ஒரு குழப்பம்சாக இருக்கும்போது நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணி, மச்சி இது இப்படி பண்ணால் சரி இருக்காது, அப்படி பண்ணால் சரி இருக்காதுன்னு சொல்கிற ஒரே ஆள். இவன் ஆளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவன் இல்லை, இவனுக்கு ஒரு ஆள் இருக்குங்க. அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு சுற்றுறாங்களே, நான் மட்டும் ஒண்டிக்கட்டையாக இருக்கேனே நினைக்கும் போது ஒரு பனைமரம் ஒன்று நடந்து வரும். இதுதான் என் ஆள். சொல்லப்போனால் இந்த நாயையும் என்னையும் எவன் சேர்த்து வச்சா யார் சேர்த்து வச்சான்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, எப்போ பார்த்தாலும் என்னை புள்ளி பண்ணுறதையே நோக்கமாக வச்சுருப்பான். டியூட்டர் மட்டும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனோட போகும்போது எனக்கு ஏன்தான் அப்படி நடக்குதுன்னே தெரியாமல் சண்டை செய்கிறதுக்குன்னே ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இல்லை சாரி மயிலான்னு கத்தவே விட்டுட்டார் இந்த கடவுள். ஆனால் ஒன்று, இருந்தாலும் சில சமயம் யோசிச்சு பார்த்தா நம்ம லைஃப் அப்படி தானே, எதிர்பாராத விஷயம் தானே நம்ம கூட இருக்கும். க்யூட்டான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கும், ஆனால் என் லைஃப்பில் நடந்ததோ என்னமோ இந்த கொடூரம் தான். என் ஃப்ரெண்டு பகுமானமாக அவன் ஆளோட டாட்டா காட்டும்போது இந்த பக்கம் இவன் என்ன பார்வைனே தெரியல, அது காமால பார்வையில என்னை துரத்திக்கிட்டே வரான். இதோ நில்லுடா நான் வருவேண்டான் போது, டீ விருப்பம் இல்லைடா அவனை எனக்கு பிடிக்கலனான்னு சொல்லிட்டு நான் ஓட அவன் துரத்த ஒரு பக்கம் திடீர்ன்ட்டேன்ன லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணது மட்டும் இல்லை, செல்ல குட்டி புஜ்ஜி குட்டின்னு சொல்லி வெக்கமே பட வச்சிட்டான். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே எங்கே வருதுன்னா என்னோட கனவுலங்க. இப்போதான் தெரிய வருது, இவ்வளோ நேரம் அந்த சாய்ஃபா இருக்கான்ல, அவனோட சோக்கால நான் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே கனவுல தான். என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லலாம். நான் வந்து ஒரு நல்ல லிரிக்ஸிஸ்ட் ஆகணும், ஒரு நல்ல டிரெக்டர் ஆகணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு இருப்பேன். எல்லா விஷயத்தையும் நானும் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிக்கிறது மட்டும் இல்லை, அதை நான் எழுதியும் வைப்பேன், அதை வந்து நான் அப்லோடும் பண்ணுவேன். ஒரு நாயும் என்னோட தான் பார்க்கவே பார்க்காது. இங்கே காட்டுறாங்களே இவங்க தான் என்னை பெத்த தாய், இந்த உயிரினத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க, எப்போ அப்பாரு ஏய் இப்படி பண்ணாத, விரலை நீட்டாத, கையை ஊனாத, அப்படி உக்காரு இப்படி உக்காருன்னு ஏதோ ஒரு பொண்ணை பெற்றுட்டு அது போனி ஆக முடியாததுக்கு பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்றுங்க, அம்மா பொண்ணு சண்டை போடணும், அம்மாவும் பையனும் தான் சொன்னாலும் என் அம்மா என் தங்கச்சியை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க பாருங்க. அப்போ பார்த்தா என்னடா இது வாழ்க்கைன்னு தோணும். இவ ஏதோ வெப்டவுன் எழுதுறா போல, பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அதுக்கு ரீச் வருதுன்னு சொல்லி பாராட்ட சொன்னாங்க. அடியே எங்களுக்கும் இருக்குடி வெப்டவுன் எல்லாம், எனக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் முன்னாடி காட்டிட்டு அந்த ஃபேன்ஸுக்கு என்ன தான் சொல்லியிருக்கானுங்கன்னு பார்த்தா, என்னது இது இத்து போன ட்ராமாவா, எவ்வளோ தைரியம்டா உனக்கு, நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன். டேய் உன் கதையில் கதை இருந்தால் பரவாயில்லடா, கடுப்பாக வருதுடான்னு ஒருத்தன் திட்டி வச்சிருக்கான். என் நிலைமையை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஆம்பளை பிள்ளை அழப்படாது இல்லையா, அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு மீட்டிங்கே போட்டுட்டாங்க. எதுக்குன்னா, நீ அதை பண்ணுற இதை பண்ணுற நீ என்ன வேணாலும் பண்ணு, பாரிஸ் போ கீரிஸ் போ, ஆனால் ஒழுங்காக மூடிட்டு படின்ட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சரி நான் படித்தே தீர்வேன், வாழ்க்கையின் லட்சியம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு நானும் தவளத்தா தயாராக இருக்கும்போது என் மம்மி சொல்லிட்டாங்க, ஒரு படம் தம்பி கெட்டு போயிடாத அப்படின்னும் போது இவனை காட்டுறாங்கங்க. இந்த பையன் யாருன்னா இவன் தாங்க சாய்ஃபா. எப்போவுமே எனக்கு இவனுக்கும் ஏழாம் பொருத்தம், அது என்ன மாயமோ மர்மமோ தெரியலை. நான் இவனை பார்க்க அவன் என்ன பார்க்கன்னு ஒரு பக்கம் கதையாக போயிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு பொண்ணுங்க எங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது, ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம், அண்ணன் தம்பியோட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணுது. பட் அந்த பொண்ணுங்க வந்துட்டு எங்க உங்களை நான் பார்த்தேங்க அப்படிங்க இப்படிங்கங்க. என்ன எதுலம்மா பார்த்தேன், நீங்களும் சாய்ஃபாவும் இடையில உங்களுக்கு ஏதோ லிங்க் லிங் லிங்கு அப்படின்னு கேள்விப்பட்டேனேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லம்மா, அவனை பார்த்து நான் ஏமா வைக்கப்படணும்போது ஓ இவருக்கு வெக்கம் இல்லையாடி அப்படி அடின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா அப்பெல்லாம் இல்லைம்மா, அவன் வந்து என்னோட எதிரிம்மா, நானும் வந்து எப்பயும் அவன் கூட சண்டை தாம செய்வேன், லவ்வெல்லாம் பண்ண மாட்டேம்மான்னு சொல்ல. ஆனாலும் அந்த பைத்தியங்க என்ன பகுமானமோ இன்னமும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காளுங்க. ஒருவேளை இன்னைக்கு நிறைய மேக்கப் போட்டு வந்தோமோ என்னமோ,
இதெல்லாம் யோசிச்சுட்டு கேன்டீனில் மண்ணி மச்சான்ஸோடு உட்காந்துட்டு சரி டீ அடிக்கலான்னு போனால் அங்கேயும் வந்துட்டு டேய் ஏன்டா எப்போ பாரு அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் அவங்கெல்லாம் நம்ம இனமாடான்னு சொல்லிட்டு என்னோட எதிரி இருக்கான் இல்லையா சாய்ஃபா அவனை கட்டுறாங்க வரும்போது பெரிய எக்ஸ்ட்ராடனரியாக வந்து மியூசிக் போடுவானுங்க ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் அவங்க நடந்து வரும்போது தீன் பத்ரி திங்க் அந்த மியூசிக் தான் கேட்குது இதோட வந்து நின்று அவன் சும்மாலாம் போக மாட்டான் என் கிட்ட தான் வம்பளுப்பான் வம்பளுக்கும் போது நம்ம ஜிகிடி தோஸ்து இருக்கான் இல்லையா அவனும் எனக்காக சேர்ந்து எதிர்த்து பேச திருப்பி திருப்பி சண்டை போயிட்டுருக்கும் போது என் க்யூட்டான நண்பன் டியூட்டர் நாங்கள் மறுபடியும் சமாதானம் பேச ஆனாலும் மண்டையை தூக்கிட்டு நாக்குப்பூச்சி மாதிரி எப்போ பாரு அந்த சாய்ஃபா மூஞ்சியை க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்து என்னை மிரட்டுறானா அவன் இருக்க ஹைட்டுக்கு என்ன கேட்டுமா டேய் இர்ரோ இர்ரோ ஒரு நிமிஷம் இர்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா தலைவன் நான் என்ன பண்ணிட்டேன் சேர் மேலே ஏறி நின்ட்டு இப்போ மிரட்டுறேன்டா உன்னை விட ஒரு இன்ச்சு ஹைட்டாக இருக்கேன்டான்னு சொல்லிட்டு நான் மிரட்டும் போது இங்கே வாரு தம்பி சத்தம்லாம் இனிமே வச்சுக்கவே கூடாது சத்துலன்னு பார்க்குறேன் நான்லாம் வந்து திண்டு செமிச்சு போடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி விட்டுனேன் மிரட்டினதுக்கப்புறமா என்னன்னா நண்பா நீ அவனை மிரட்டுறதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற என்னமோ ஒன்று போகுது எப்போவுமே லவ்ன்றது சண்டையில தான் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது உங்களவும் கொஞ்சம் ஏகப்பட்டத்தனமாக போயிட்டு இருக்கு அப்படிம்போது அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு அவன் மேலே லவ் வந்துட்டாலும் அப்படி இருக்கும் நான் பேச இங்கே என் நண்பன் டியூட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சாய்ஃபா கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆமாண்டா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் அப்படிதான்டா அவனை வெறுப்பேத்துறது நமக்கு ஒரு சாலியோ சிம்கானாவா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அடுத்த நாளும் கட்டுறாங்க அவங்க அங்கே பேச நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வெப்டவுன் எழுதிட்டே இருக்கேன் அதாவது மைல்டு லைட்ல எழுதுனாதான் என் மண்டைக்குள்ள அறிவு வரும்னு எனக்கு ஒரு நினப்பு அப்படியே தங்கச்சி பாப்பாட பெஞ்ச குச்சிக்கானான்னு கடை வாங்க வந்தா அவன் ரூம் ஃபுல்லாக என் படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வச்சிருக்கா என்னன்னா டெய்லி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு கதையை எழுதியிருக்கா என்னம்மா தங்கச்சி பாப்பா காட்டுக்கு காட்டுன்னு பார்த்தா என்னையும் சேர்த்து சாய்ஃபாவையும் வச்சு ஒரு ஸ்டோரியே உருவாக்கி வச்சிருக்கா கடைசியில் பார்த்தா அந்த நாய் எழுதுறது பிஎல் ஸ்டோரிஸ் தான் அதில் எங்கள் ரெண்டு பேர் கேரக்டரையும் வந்து மெயின் லீடாக வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிட்டுருக்கா அது ஃபேமஸாக இருக்கனால தான் அந்த ரெண்டு க்யூட்டான கேர்ள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்றைக்கி வெக்கமாண்டி அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி நீ பண்ணேன்னு கேட்டால் உண்மையிலே நான் ஒரு பிள்ளையை உஷார் பண்ணலான்னு போய் பேசினா அந்த பிள்ளையை சாய்ஃபா உஷார் பண்ணுறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து உஷாராக கால் வந்துருச்சு கால் வந்தோன்னு அந்த புள்ள போயிடுச்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே பயங்கரமாக எகிரி எகிரி சண்டை போட்டிருந்தோம் என் ஹைட்டு கிட்டாதுன்னு நானும் தவி தவி நிறையவே சண்டை போட்டுருந்தேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் பிளான் பண்ணும்போது நீ எல்லாம் எதுக்கு லாய்க்கு படமாட்டடா போடா வாடான்னு சொல்லிட்டு சாய்ஃபா கழுவி கழுவி என்னை ஊத்த இப்படி இருக்கும்போது இவன் மேலே எங்கே லவ் வரும் கடுப்பு வேணா வரும்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி சண்டை போட்டதில் எங்களுடைய காதல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி கிஸ் அடிச்சுட்டான் இது எல்லாத்தையும் என் தங்கச்சி கறி பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு பிஎல் ட்ராமா எழுதியிருப்பா போல் அது ஹிட்டானதுக்கு தான் அந்த பொண்ணுங்க பேசினாங்கன்னு தெரியும்போது மன வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு வாலிபனுக்கு வரக்கூடாத சோதனை இதை பற்றி இப்படியே பேசிகிட்டு இருந்தேனா நான் அம்மா படம் செப்பீர் வேண்டின்னு சொல்ல அடைய உன் மார்க் கம்மியான விஷயத்தை பற்றி நான் போய் அங்கே சொல்லிடுவேன் அவன் மிரட்ட என்ன பண்ணுறது நாங்கள் வேற வழி இல்லாமல் எங்களுக்குள்ளே இருக்க அந்த ஜென்டில்மேன் விமன் அக்ரிமெண்ட்டுக்கு சமாதானம் ஆகிட்டு அண்ணா வச்சு இன்னும் நிறைய கதை எழுதலாம் நம்ம யோசிச்சிட்டாலோ என்னமோ இந்த பார்வை தான் எனக்கு வைக்க போகிற ஆப்பான்னு எனக்கு தோணிட்டு இருக்கு அதோட போய் நான் நிம்மதியாக தூங்கினேங்க தூக்கத்தில் கூட கடவுள் அந்த சாய்ஃபா எரும மாடு வந்து என்கிட்ட ஐ லவ் யூடா நீ இல்லைனா வாழ முடியாது உம்மா உம்மா உம்மான்னு சொல்கிற மாதிரி தாங்க தோணுது என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் காரணம் என் கூட பிறந்த குட்ட குழப்பு இருக்குல்ல அதுதான் என்ன பண்ணுறது ஆமாம் அப்பா அவளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் அவன் எனக்கு வேண்டாம் அவனை மாதிரி ஒரு பையன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கும் போது தான் தெரிய வருது இன்னொரு கேரக்டரு இவங்க முகரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் தங்கச்சியோட பிஎல் ராமாஸை பார்த்ததுலேருந்து பையன் பையன் கையை கொடுத்துட்டு போனாலே எல்லாருமே ஒரு வேளை லவ் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்போ ரெண்டு பேரை பார்த்தேன் அதை என் தங்கச்சி ஃபிக்ஷனல் கேரக்டர்னு ஏற்கனவே என்கிட்ட பொய் சொல்லி வரைஞ்சி வச்சுருந்தா இவங்களோட கதையும் அவள் எழுதியிருக்கா இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம பேசுவோமா இல்லை வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் நம்ம தங்கச்சிட்ட இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் அப்புறம் என்ன கிளாஸ் ரூமுக்கு வரேன் உட்காந்து படிக்கிறது கிளாஸ் அட்டன் பண்ணுறது கவனிக்கிறது கட்டடிக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக சேஷ்டைகள் போயிட்டுருக்கு நைட்லாம் தூங்கலைனான்னு சொன்னால் நைட்டை இப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு அவனுக்கு கேட்குறானுங்க அப்போ ஒரு பையனை பார்த்தா அவனையும் என் தங்கச்சி ஸ்டோரி எழுதி வச்சிருக்கா அடி பாவி ரோட்டில் ஒருத்தனை நடமாட விட மாட்டே போல எல்லாத்தையும் உன்னோட கதையில் ஆட் பண்ணிட்டேன் சண்டால பாதகத்தி உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாண்டி இருக்கணும்னு எனக்கு தோணுது குட்டி சாத்தான் என்னென்ன வேலை பார்க்குதுன்னு தான் தெரியுது நீங்களும் உங்கள் உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது எந்த விஷயத்தினாலையும் இதெல்லாம் பேசிட்டு நானும் என் மச்சானோ வாடா மச்சான் போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு பேச வந்துட்டுருக்கோம் அப்போன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா என்னோட
டெய்லி டேக்கான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. எங்களோட காலேஜ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் என்னையும் சாய்ஃபாவையும் வச்சு ஒரு பெரிய ஃபேன் பேஜே க்ரியேட் பண்ணிட்டு பெஸ்ட்டு பேர், க்யூட்டு பேர், டால் பாய், ஷார்ட் பாயின்ட்டு வச்சு ஓட்டிகிட்ருக்கானுங்க. அந்த டைம் பார்த்து இந்த நாயும் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக வந்துடுறான். நான் இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா எங்கே பார்த்தாலும் இவன் முகம்தான் தெரியுது. இதில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபேமஸான பேர் ஆச்சே, உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு பொண்ணுங்க வேற ஓட்டுது. அட ஏம்மா நீ வெறுப்பேற்ற, வை நாட், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட் தானே, இவன் வேற வெறுப்பேற்றிட்டுருக்கான்டி, இவனை கொல்லாமல் விட மாட்டான். நான் எப்படா உன்ன சொன்னேன், நீ இருக்க ஹைட்டுக்கு தவி தவி ஸ்டூல் போட்டு வாழ்க்கை நடத்த என்னாலலாம் முடியாதுடான்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஹைட்டா இருக்கானே, அடிச்சு போடுவானே அப்படின்னு பயத்துல வாய் எல்லாத்தையும் அமைதியா வச்சுக்கிட்டு முதல்ல கையிடுறா, உன்ட்டு எனக்கு பேச விருப்பம் இல்ல, அடிச்சு போடுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதெல்லாம் நினைச்சிட்டு நானா பொறுமையா நடைய கட்டி வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுங்க, ஒரு சிங்கிள் பாயோட வாழ்க்கை இப்படிதான். காலகாலத்துல கமிட்டான இந்த நாய் எல்லாம் வந்து என்கிட்ட பேசுமான்னு தோணுது. இருந்தாலும் மறுபடியும் முன்னாடி வரான், இல்லை என் வாழ்க்கையெல்லாம் சாய்ஃபா இருக்கக்கூடாதுன்ற கற்பனையோட இன்னைக்கான நாள் ஜோனுக்கு போகுது. இதே மாதிரி மீதி எல்லா கதையும் அடுத்தடுத்த பாட்டில் தெரிஞ்சுக்கலாம்.